வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி தினை அரிசி வெண்பொங்கல் செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேங்க. தினை அரிசி பாருங்கள், இந்த கப்பில் 3/4 கப் எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் குக்கரில் போட்டு நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு, வேணும்னா காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். போட்டு நீங்கள் குக்கரில் ஒரு 2 சவுண்டு விட்டால் போதும். இந்த தினை அரிசி பொங்கலுங்கிறதுனால இந்த அளவுக்கு 1 கப்புன்னா 2.5 கப்பு தண்ணி விடலாம். உதிரி உதிரியாக வேணுங்கிற மாதிரி இருந்தால் 2 கப்பு விட்டால் போதுங்க. சீக்கிரம் 1 சவுண்டு விட்டால் கூட போதும், வெந்துடும். இப்போ இது தாளிப்புக்கு என்னென்னு சொல்கிறேங்க. ஜீரகங்க 1 ஸ்பூனு, பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூனு, 7 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் வந்து நான் இடித்து வச்சுருக்கேங்க கையில், அப்பப்போ இடிச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தான் நான் இடித்து வச்சுருக்கேன். முழுசாக இருந்தால் பசங்க எடுத்து போட்டுருவாங்க இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் இடித்து போட்டோம்னா அதை சாப்பிட்ருவாங்க. அதே போல் தான் இஞ்சியும் பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க, கூடவே சாப்பிட்ருவாங்கங்கிறதுக்காக. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுதாங்க தாளிப்புக்கு. நீங்கள் நெய் வேணால் நெய் விட்டு தாளிப்பு போட்டுக்கலாம், எண்ணெய் வேணால் எண்ணெய் விட்டு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நெய்யில் தான் தாளிப்பு போட போகிறேன், அது அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்து. இதை வேக வச்சுட்டு நான் காட்டுறேங்க எப்படி தாளிப்புங்கிறது பாருங்கள். குக்கரில் வச்சு 1 சவுண்டு விட்டால் போதும், இந்த பதத்துக்கு வரும். இன்னும் கொஞ்சம் இதாக வேணும்னா நீங்கள் சுடு தண்ணி விட்டு இது பண்ணிக்கலாம். இந்த பதம் போதுங்க பொங்கலுக்கு, இதுதான் கரெக்டான பதம். நான் இதிலேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேங்க. இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். நான் பாருங்கள் கடாய் வச்சு நெய் விட்டுருக்கேன், 2 ஸ்பூன் 2-3 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இஞ்சி போட்டுக்குவோம், அந்த நெய்யில் நல்ல இதாகும். இஞ்சி போடுற ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி லேசாக கொஞ்சம் இதானதுக்கப்புறம் இந்த ஜீரகம், ஜீரகமும் முந்திரியும். இந்த பெப்பர் வந்து நம்ம சாப்பாட்டிலேயே டைரெக்டாக போட்டுக்கலாம். அடுப்பில் கொஞ்சம் பாசி லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். கொஞ்சம் கலர் மாதிரி தான் போதும். இந்த நெய் கூட அந்த ஜீரகம் அந்த இஞ்சி இதெல்லாம் போடும்போது வாசனையாக நல்லா இருக்குங்க. இப்போ கருவேப்பிலை மல்லி போட்டுக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கிறாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ எடுத்தாலும் தான் தாளிப்பு முடிச்சிருச்சு. இப்போ வெச்சு போட்டு நம்ம பாருங்க, சுவையான தினை அரிசி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பாருங்க, நமக்கு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. சீக்கிரத்தில் ஈஸியான முறையில் செஞ்சிடலாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது. வாரத்தில் 1 முறையாவது இந்த மாதிரி திணையை வச்சு ஏதாவது செஞ்சு கொடுங்க. வரகு திணை இந்த மாதிரி சிறுதானிய வகையத்தில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு சைடிஷ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இது தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.